நிச்சயமாக ஜனாதிபதியினுடைய செயற்பாடுகள் மிகவும் வரவேற்கத்தக்கதாக இருக்கின்றது. அவர் தேர்தல் காலங்களிலே கொடுத்த அந்த தேர்தல் பிரச்சாரங்களிலே கூறிய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொன்ன விடயங்களை மிகவும் சிறப்பாக செயலாற்றி வருகின்றார். ஊழலற்ற ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும், சிறந்த நிர்வாக கட்டமைப்பை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும், கிராமிய மக்கள் கவனிக்கப்பட வேண்டும் என்ற விஷயத்திலே கல்வி, பொருளாதாரம் உட்பட சகல துறைகளிலும் அவர் கவனம் செலுத்தப்படுகிறார். இப்பொழுது பாருங்கள், ஒரு சாதாரண நபராக வைத்தியசாலைக்கு செல்கின்றார், ஒரு ஒரு மக்களுக்கு பொருள் வழங்குகிற இடங்களுக்கு செல்கின்றார். இவ்வாறு பல்வேறு இடங்களுக்கு சென்று அவர் அந்த மக்களோடு கலந்துரையாடி மக்களோடு மக்களாக நின்று ஒரு ஜனாதிபதி என்று இல்லாமல் ஒரு சாதாரண பிரஜையாக மக்களோடு கலந்துரையாடி அந்த மக்களோட பிரச்சனைகளை கேட்டறிந்து இன்று ஒரு மேலத்தை நாடுகள் அபிவிருத்தி அடைந்ததுக்கு காரணம் இதுதான். அரசியல் தலைவர்கள் மக்களோடு மக்களாக பயணிக்க வேண்டும். இன்று நான் கூட ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர் இருந்தால் உங்களுக்கு தெரியும், 2015 நான் 2000 மாணவர்களுக்கு படிப்பித்து வருகிறேன், தொழில் செய்து வருகிறேன், அதே தொழில் இன்றும் செய்து கொண்டிருக்கின்றேன் சாதாரண ஒரு மனிதனாக. ஏனென்றால் இதை இன்று ஜனாதிபதி எல்லோருக்கும் முன்மாதிரியாக செய்து காட்டி வருகிறார். இதை பார்த்து இருக்கின்ற அரசியல்வாதிகள் வளர்ந்து வருகிற அரசியல் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. ஆகவே அவருடைய இந்த செயற்பாடுகள் வரவேற்கத்தக்கது, தொடர்ந்து அவருடைய செயற்பாடுகள் வர செல்லும் என்று நான் நம்புகிறேன். அதனாலதான் நாங்கள் 2018 மாறினோம். மாற இன்றைக்கு 45 ஜனாதிபதி பதவியேற்று 45 நானே 7 கையை வைத்து பாதுகாத்த அரசாங்கம் செய்யாத வேலை இந்த 45 இந்த அரசாங்கத்தில் ஊடாக ஜனாதிபதி அவர்கள் பிரதமர் அவர்கள் மேற்கொண்டு வருவது பாராட்டத்தக்கது. இன்றைக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் 45 மட்டக்களப்பு கிராம அபிவிருத்திக்கு 690 மில்லியன் சப்ரிகம வேலை திட்டத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு 20 மில்லியன் கிராமிய உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு, இது தவிர பல்வேறு கிராமிய வீதிகள் வர இருக்கின்றன. இது மாத்திரமல்ல 100,000 இளைஞ யுவதிகளுக்கு வேலைவாய்ப்பு. வடமாகாண ஆளுநராக திருமதி PM சார்ல்ஸ் அம்மையார் அவர்கள் நியமிக்கப்பட்டதை குறித்து நாங்கள் சந்தோஷம் அடைகின்றோம். அவர் கௌரவ நாட்டினுடைய மேன்மைலங்க ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்களால் வடமாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். நிச்சயமாக அவர் கடந்த காலங்களிலே வடக்கிலே கிழக்கிலே அரசாங்க அதிபராக கடமையாற்றிய அனுபவம் அவருக்கு இருக்கின்றது. மிக சிறப்பான முறையிலே அவர் அந்த பணியை முன்னெடுப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே நிர்வாகத்துறையில் நீண்டகாலம் சேவை புரிந்த திருமதி சார்ல்ஸ் அம்மையார் அவர்கள் இதிலே நியமிக்கப்பட்டது குறித்து நான் சந்தோஷம் அடைகின்றேன். சீடமாக ஜனாதிபதிக்கு நான் நன்றி கூறுகின்றேன்.